சஷ்டி தீவி நேயர்களுக்கு வணக்கம் ஜோதிட துறையில இருபது ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் வாய்ந்த டாக்டர் ஸ்ரீ குரு சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இன்னைக்கு அவங்கள தான் சந்திக்க போறோம் நிறைய ஜோதிட ஆலோசனை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் மேடம் வணக்கம் வணக்கம் இந்த ஜோதிட துறையில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க நிறைய பேருக்கு ஜோதிடம் பார்த்து நல் இருக்கீங்க இன்றைக்கி எங்களுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடவுள் வழிபடுறதுக்கு பல வழிகள் இருக்குது சில வழிபாடு ஃபோட்டோ வச்சு வழிபடுறது இப்போ வந்து இந்த வாராகி அம்மனை வழிபடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு விஷயமா இருக்குது எங்கே பார்த்தாலும் நம்மளுடைய வாராகி அம்மனுடைய வழிபாடை பற்றி தான் சொல்கிறாங்க வாராகி அம்மனை எப்படி வழிபாடு பண்ணணும் அந்த முறைகளை கொஞ்சம் சொல்லிடுங்க நிச்சயமாக சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி என்னுடைய அனுபவத்தில் வாராகி அம்மன் நிறைய விஷயங்களில் நிறைய அவங்களுடைய அனுகிரகத்தை நான் உணர்ந்தவள் அப்படிங்கிற முறையில் கூட நான் சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு வாராகியுடைய வழிபாடுங்கிறது இன்றைக்கி நம்ம டெக்னாலஜியில் நம்ம ஒவ்வொரு தெய்வங்களை வள வணங்குறோம் அப்படின்னா அந்த கலியுகத்தில் மனித முகமற்ற தெய்வங்களுக்கு வலிமை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது அதுவும் நம்ம இந்த கோவிட் டைமில் பெரிய நீண்ட ஒரு லாக்டவுனில் இருக்கும்போதே நம்ம நரசிம்மரை தான் அதிகமாக இந்த நோய் தீர்க்கக்கூடிய காரணியாக நம்ம வழிபாடு செஞ்சுருக்கோம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி வாராகி இன்னைக்கு எல்லாருக்குமே நல்லது பண்ணக்கூடுங்க பொதுவாக பெண் தேவதைகள் வந்து நம்ம தாய்க்கு நிகரானவங்க இல்லையா நம்ம கூப்பிட்ட உடனே ஓடி வந்து நமக்கு நல்லது பண்ணக்கூடியவங்க அவங்க அப்போ அவங்கள வழிபடுறதில் மற்ற அன்னைகளை வழிபடும் உள்ள நிலை வேற வாராகியை வழிபடும் உள்ள நிலை வேற அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற பாராபட்சமே கிடையாது என் குழந்த ஏதாவது கேட்டுருச்சுன்னா அதை உடனே நடத்தி கொடுத்துருவேன் அது நல்லது கேக்குதா கெட்டது கேட்குறா அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது அவங்கள வழிபடுறது விக்கிரக வடிவில் வச்சு வழிபடுறாங்க நிறைய சுதை சிற்பங்களையும் வழிபடுறாங்க இன்றைக்கி நவராத்திரி கொழு பொம்மைகளில் பிரதானமாக வாராகியை வச்சு வழிபடுறாங்க நம்ம எப்போதுமே வழிபாடு முறைகள் அப்படிங்கிறப்போ அங்கே விக்கிரகமாக பயன்படுத்துகிறோன்னா அதுக்கு ஒரு விதிமுறைகள்லாம் இருக்குது அவங்களுக்கு தினப்படி நித்திய பூஜைகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கணும் மற்றபடி ஒரு ஃபோட்டோவை வச்சு வழிபாடு பண்ணுறோம் இல்லை ஒரு சுதை சிற்பமாக வச்சு வழிபாடு பண்ணுறோன்னா அதுக்கு நித்திய பூஜைகள் எதுவும் தேவையில்லை நம்ம வீட்டில் ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்க நம்ம எந்த ஒரு இரு தேவதைகளை வழிபட்டாலும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை நம்ம எப்படி கவனிச்சுக்கோமோ அந்த மாதிரி கவனிச்சாதான் அவங்க எப்போதுமே நம்ம மேல அன்பா இருப்பாங்க அவங்கள பட்டினி போட்டுட்டு நம்ம நினைச்சப்பெல்லாம் கும்பிடுறது அப்படிங்கிறது உதவாது அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் இந்த வாராகி தேவதையை கும்பிடுறவங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன நீங்க வந்து குடும்பத்தோட இருக்கீங்களா அம்மா என்னை நல்லா வச்சுக்கோங்கிறத மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இன்னைக்கு நிறைய பேர் ஒரு ட்ரெண்டிங்கா நான் வாராகி உபாசகர் நான் வாராகி உபாசகர் அப்படிங்கிற அளவுக்கு போறாங்க யார் வாராகி உபாசனை பண்ணலாம்னா குடும்பம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க பிரம்மச்சாரியமா இருக்கக்கூடியவங்க அல்லது ஆன்மீகத்துல எனக்கு குடும்பத்தின் மேல பற்றுதல் இருந்தாலும் அவங்க தனியா இருக்காங்க நான் தனியா இருக்கேன் எனக்கும் அவங்களுக்கு தொடர்பே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க வாராகிய கும்பிடலாம் உபாசனையாக பண்ணலாம் ஏன்னா குடும்பத்தோட இருக்கிறவங்க வாராகிய உபாசனை பண்ணாதீங்க வழிபாடுங்கிறது வேற உபாசனைங்கிறது வேற இப்ப உபாசனைங்கிறது அந்த தேவதையை நம்ம கூடவே வச்சுக்கிறதுக்கு சமம் அப்ப அப்படி வச்சுக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அதுவும் அந்த வாராகிக்கு உள்ள குணம் நான் என்ன கேட்டாலும் அதை நடத்தி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை தப்பு பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க நீ நீ எல்லாம் மனுஷனா இப்படி பண்ணிட்டே நீ எல்லாம் எங்க உருப்பிட போறான்னு ஒரு வார்த்தையை வாய் வார்த்தையை விட்டுடுவோம் கோபத்துல நம்ம விட்டுருவோம் அந்த வாய் வார்த்தையை நிறைவேற்றி கொடுத்துருவா அந்த குழந்தை உருப்பிடாம போயிடும் இப்ப நம்ம ஏதாவது யாரையாவது ஒருத்தங்களை நம்ம கோவப்படுத்திடுவாங்க அது அந்நிய நபர்களா இருக்கும் இப்ப வண்டியில நம்ம டிராவல் பண்ணிட்டு போறோம் வந்து ஒருத்தன் இடிக்கிற மாதிரி வர்றான் சத்தமாக நம்ம திட்டுவோம் அவனுக்கு என்ன சாகுகிறாக்கி வேறு வண்டியில் வந்து வேணும்ல வேற எங்கேயாவது போய் விழுடா அப்படிம்போம் அது அப்படியே நடந்துடும் வாக்குக்கு வன்மைக்கு இந்த ஜோதிடம் தொடர்பான ஒரு விஷயங்களுக்கு வாராகி வாக்கு பளிதத்தை ஏற்படுத்தக்கூடியவள் அதனால இன்னைக்கு நிறைய ஜோதிடர்கள் உபாசன தேவதையாக வாராகியை தான் பிடிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் வாராகியை நீங்கள் கும்பிடுறீங்களா உங்கள் வார்த்தைகளில் கெட்ட வார்த்தைகளை வரக்கூடாது யாருக்கும் எந்த கெடுபலன்களும் நீங்கள் சொல்லவே கூடாது

இது இரவு வழிபாடுகள் தான் ரொம்ப பிரியமானது அது வாராகி யாரு அப்படின்னா பிரத்யங்கராவுடைய படை தளபதி அப்படின்னு சொல்லுவோம் பிரத்யங்கரா தேவி எல்லாருக்குமே தெரியும் சிம்ம முகத்தோட இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய நிலைப்பாடுங்கிறது ரொம்ப உக்கிரமான தேவதை பிரத்யங்கரா தேவி நம்ம தான் அதிகமாக வச்சு பூஜை பண்ணுவாங்க நள்ளிரவு நடுநிசி பூஜைகள் அமாவாசை பூஜைகள் தான் அவங்களுக்குலாம் ரொம்ப இஷ்டமானது அதே மாதிரி அவங்களுடைய படை தளபதி தான் வாராகி அதனால கூப்பிட்ட உடனே போருக்கு தான் வாராகி தான் துஷ்டர்களை அழிக்கிறதுக்கு பெரும்பாலும் எதிரிகளை வெல்வதற்காக தான் வாராகியை வந்து அதிகமாக வழிபாடு செய்வாங்க எனக்கு ஒருத்தரை பிடிக்கல அவரை நான் ஏதாவது ஒன்று பண்ணனும் அப்படின்னா வாராகி உபாசனை பண்றவங்கள்ட்ட போய் ஏதாவது பண்றாங்கன்னா அது அப்படியே அந்த தான் இருக்குமே அதனால என் குழந்தை சொல்லிருச்சு நீ நல்லவனா இருந்து யாரா வேணாலும் அந்த குழந்தைக்கு அது தேவைப்படக்கூடியது அது மனைவி இப்போ மனை கோவத்தில் மனைவியை தட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் அது கூட அப்படி நடத்தி கொடுத்துருவோம் அதுவும் பெண்கள் கட்டாயமாக நீங்கள் வாராகிய தயவு செஞ்சு உபாசன தேவதையாக பிடிக்காதீங்க உங்களுக்கு குழந்தைகள் இல்லை குடும்பம் இல்லை நீங்கள் தனி மனிதியாக இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் ஒரு கவசம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வாராகிய பிடிச்சிக்கலாம் ஆனால் மற்றவர்கள் குடும்பத்தோடு இருக்கீங்க உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க உலகப்பற்றுதலோட நீங்கள் இருக்கீங்கன்னா கட்டாயம் வாராகிய உபாசன தேவதையாக நீங்கள் கையில் எடுக்கவே வேண்டாம் அது நெருப்புக்குள்ளே கையை விடுற மாதிரி தான் அப்புறம் கையை சுற்றுச்சின்னு கவலைப்படுற தல பிரயோஜனமே கிடையாது இந்த வாராகி அம்மனுடைய முக அமைப்பு வந்து எந்த மிருகத்தை சார்ந்து இருக்கு மேடம் இவங்களுக்கு என்ன மாதிரி நெவேதியங்களை படைச்சா இன்னும் விசேஷமான பலன்கள் கிடைக்கும் நிச்சயமா சொல்லலாம் பன்றி உருவம் தான் வாராகி அப்படின்னு சொல்றது அந்த வாராகிக்கு கிழங்கு பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் தான் அவங்களுக்கு ரொம்ப பிரியமானது அப்படின்னு அதனால தான் மஞ்சள் மாலையை வந்து மா வாராகிக்கு இருபத்தி ஏழு மாலைகள் ஐம்பத்தி நாலு மாலைகள் நூற்றி எட்டு மாலைகள்னு சொல்லி மஞ்சள் கிழங்கு விரலி மஞ்சள்ல மாலையாக கட்டி போடுற வழிபாடுகள் உண்டு மஞ்சள் தூள் தான் அபிஷேகத்துக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க கிழங்கு வகைகள் அதுவும் சக்கரவள்ளி கிழங்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமானது அப்படின்னு சொல்லலாம் அதனால முக்கியமா வாராகிக்கு நம்ம நெய்வேத்தியமாக படைக்கிறத விட அந்த ஹோம யஜ்யங்கள் அக்னியில் போட்டு அவங்கள ஆவாகனம் பண்ணி அதுக்குள்ளே அந்த சடாச்சர மந்திரம் சொன்னாலே அந்த வாராகியுடைய மந்திரமே அந்த டக்கு டக்கு டக்குன்னு வர்றது நம்ம உடம்புகள் எல்லாம் அப்படி ஜீவனு அந்த சக்தியை கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மந்திரங்கள்லாம் அதனால் அதெல்லாம் ரொம்ப விசேஷமானது அது அது எல்லா தேவதைகள்லேயும் இந்த வாராகி உடனே சடுதியில வந்து நமக்கு பலன்களை தரக்கூடியதில் வாராகி முதன்மையான தெய்வம்னு சொல்லலாம் சப்த மாதாக்கள்லயும் வாராகியினுடைய பெருமை வந்து ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பூமிக்கு அடியில் புதைந்துள்ள விஷயங்களை ஒரு மனிதனுடைய ஆள் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிக்கொண்டு வர்றது வாராகி ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க இறுதிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா இந்த சிலை வழிபாடுன்னு வீட்டில் பண்ணும்பொழுது அந்த சிலையினோட அளவு எவ்வளவு இருக்கணும் மேடம் அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆறு இன்ச்சுக்கு மேல அந்த விக்கிரகமானது இருந்தால் அது வந்து நமக்கு முறையான கோயில்கள்ல வச்சுதான் பூஜை பண்ணணும் நம்ம வீட்டுல வச்சு பண்றோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் அதுக்குன்னு அவங்க அந்த நித்தியப்படி பூஜையோட அந்த நியதிகளை கடைபிடிக்கிறாங்கன்னா கட்டாயம் பண்ணிக்கலாம் மற்றபடி ஆசைக்கு நான் வாங்கிட்டேன் பிரம்மாண்டமா வச்சிருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் அது பயன்படுத்தினவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும் அதை வெளிப்படுத்தாமல் வேணால் இருக்கலாமே தவிர அதனுடைய தான் இருக்கும் நிச்சயமா இன்னைக்கு வாராகியம் பத்தி நிறைய தெரியாத விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அவங்களை எப்படி நம்ம வந்து பிரயோகப்படுத்தணும் அவங்க வந்து ஒரு அன்புக்கு அடிமையான ஒரு தெய்வம் அவங்கள வந்து சரியான விதத்துல பிரயோகப்படுத்தினா எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கும்னு சொல்லி அழகான ஒரு தகவலை கொடுத்துருக்கீங்க இன்னொரு பதிவில் இன்னும் நிறைய விளக்கங்களும் சந்தேகங்களோடு உங்களை சந்திக்கிறோம் மேடம் அது வரைக்கும் நன்றி நன்றி